பேர் ரேவந்த் ஆண்டனி. நான் வந்து ஜேர்னலிஸ்ட் அண்ட் அட்வொகேட். நான் ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள் வந்து தந்தை பெரியார் அவர்களுடைய போர்வாளாகவும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உற்ற தம்பியாகவும் நின்று திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு ஒப்பற்ற தீரனாக விளங்கக்கூடியவர் ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள். அவர் தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் ஆற்றிய தொண்டுகள்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளப்பரியது. தஞ்சையில் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் அமைத்ததிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக இருந்து அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டுகளும் அதிகம். புரட்சி தலைவர் என்று மக்களால் வர்ணிக்கப்படுகின்ற எம்ஜிஆர் அவர்களுடைய உற்ற தோழனாக தொண்டனாக இருந்தவர். எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்திற்கு வகுத்து தந்தவர். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழி வந்து ஒரு கருப்பு சட்டை வீரனாக ஒரு படைக்காவலாக இருந்து தமிழகத்தை இந்த தொண்டாற்றியவர் ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள். அவர் வந்து பொதுவாகவே ஒரு தொண்டுள்ளம் நிறைந்தவர். அதனால தான் வந்துட்டு அவருடைய சுயநிதிகளிலிருந்து பல ஆதரவற்ற இல்லங்களுக்கெல்லாம் அவர் நிதி வழங்கியிருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஐயா வந்து இந்த லாட்டரி சீட்டுகள் தடை விதிக்கிறது வந்து ஒரு ஒரு மிகுந்த ஒரு முக்கிய பங்காற்றினார் அவர். இதனால் பல குடும்பங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டுச்சு. எப்படின்னா சம்பாதிக்கிற அந்த சின்ன தொகையை வந்து லாட்டரி சீட்டு வாங்கியோ இல்லை மது வாங்கியுமே அழிக்கிற குடும்ப தலைவர்களுங்கிறவங்க ஏராளமாக அப்பயும் சரி இப்பயும் சரி அதிகமாகவே இருந்தாங்க. அவர் வந்து லாட்டரி சீட்டு ஒழிப்பில் வந்து அவர் காட்டிய அக்கறையும் மும்முனையும் முனைப்புங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரியது. ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள் வந்து என்றைக்குமே எல்லாருக்கிட்டையும் ஒரு எளிமையாக அணுகக்கூடியவர்ன்றதை நான் வந்து அப்போ இருந்த திராவிட இயக்க தலைவர்கள் வழியாக நான் கேட்டிருக்கிறேன். நான் அவருடைய நூற்றாண்டு விழா காண்றது வந்து ஒரு மகிழ்ச்சி.